வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புது ஷோ ஆரம்பிக்கிறோம். அதோட பேரு யூடியூப் ட்ரெண்டிங். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி. இந்த ஷோல என்ன பண்ண போறோம்னா, யூடியூப்ல எந்தெந்த வீடியோ ட்ரெண்டிங்கா இருக்கு, அது ஏன் ட்ரெண்டிங்கா இருக்கிறது அலசி ஆராய போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது இளைய தளபதி விஜயோட மகனோட 10th மார்க். இல்லவே இல்லை, 494 மார்க் 500 வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 சென்டம் வாங்கியிருக்காரு. இந்த வீடியோலாம் எப்படா ட்ரெண்டிங் வந்துச்சு, என்னடா அழுவுறேன்னு பாக்குறீங்களா? இது மாதிரி அழுவுறதே மொத்தமா ஒரு ஷார்ட்லிமா எடுத்து அதை ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு பேர் ட்ரெண்டிங்கா ஆயிருக்கு. அந்த ஷார்ட்லிமோட பேரு எருமசாணி. இந்த ஷார்ட்லிமோட கதையை உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுவார், அப்புறம் அங்கிட்டு ஓடிடுவார். ஒருத்தர் இன்னொருத்தர் லவ் பண்ணுவார், அங்கிட்டு ஓடிடுவார். இது மாதிரி கோல்பால் வேலையாகவே இருக்குது. இந்த ஷார்ட்லேயும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் எப்படி ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு தெரியல. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. கண்ணு மை அழிஞ்சிடுச்சா, மை அழிஞ்சிடுச்சா, மை அழிஞ்சிடுச்சா. அவளும் மாத்திரா அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நடிகைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஐயோ, என்னடா செஞ்சாங்க அப்படின்னு போய் பார்த்தா, இந்த மூக்கு இருக்குல்ல, இந்த மூக்கு கோணலாக இருக்குன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சது, உடம்பு வெயிட்டை குறைக்க இவங்கெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சது, இதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்காங்க. நோட்ஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாமில் கூட கேட்பாங்க, பார்த்துக்க மறந்துடாதீங்க. ரோட்ஸ் எடுத்துங்க. ஸ்ரீதேவி கூட மூக்கு கோணலாக இருக்குன்னு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழில் இருக்க முஸ்லீம் ஹீரோக்கள் யார் அப்படின்னு வீடியோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது விஜய் 61 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டை யாரோ வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ 20 செகண்ட் தான். அதே வீடியோ இன்னொருத்த எடுத்து முன்னாடி பின்னாடி அவனோட விளம்பரம், அவனோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் போட்டு, அதாவது வீடியோவே 20 செகண்ட் தான். அவன் ஒரு 22 செகண்ட், 42 செகண்டாக ஏற்றி அதையும் போட்டிருக்கான். ஆக்சுவலி ஒருத்தன் போட்ட வீடியோ 20 செகண்ட், அதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்ததாகவே 42 செகண்ட் வீடியோவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வீடியோ எடுக்கிறது தப்பு, அதை தெரியாமல் எடுத்து, அதை திருட்டுத்தனமாக எடுத்து, அதை திருடி ஒருத்தன் போட்டு 1 வயசு குழந்தைய சீரழிச்சாங்க அப்படின்னு. இதை பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஐயோ நாடு இப்படி கெட்டு போச்சுன்னு உள்ளே போய் பார்த்தா, நீங்களே பாருங்கள். அடுத்து இளம் பெண்ணை அசிங்கப்படுத்திய குறும்புக்கார குதிரை. இந்த வீடியோ உள்ளே போய் பார்த்தா காமெடின்னு நினச்சி போனோம், காமெடி தான். ஆனால் அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆனது காரணம், அதில் ஒன்றும் பெரிய காமெடி செஞ்சுக்கலாம் இல்லை. இப்போ சொல்லுங்க, அந்த இளம்பெண்ணை அசிங்கப்படுத்தியது அந்த குதிரையா, இல்லை அந்த யூடியூப் வீடியோ போட்டவனா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை கீழே சொல்லுங்க. உன்னால் முடியும் தம்பி, தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி.